அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே அன்பினில் பிறந்த இறைக்குலம் காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே தந்தை மகன் தூய ஆவியாரின் மேயராளே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குட் மார்னிங் டு எவ்ரிபடி குட் மார்னிங் ஃபாதர் குட் மார்னிங் அன்புக்குரியவர்களே கூடிய அற்புதங்கள் புரியும் புனித அந்தோணியாருடைய நாள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புனிதருடைய புனிதரை நாம் நினைத்து நாம் ஜெபிக்கின்றோம் அவர் நமக்காக ஜெபிக்கின்றார் என்ற மறை உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது கூடி அற்புதங்கள் புரியும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக பரிந்து பேசும் புதுமைகள் பல புரிய இறைவனின் அருள் பெற்ற புனிதரே உமது திருத்தலத்தில் இறைவனின் அருள் நாடி வந்திருக்கும் எங்கள் மன்றாற்றுகளுக்கு சிவசாய்த்து எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும் குழந்தையை சிவை கரத்தில் இருந்தும் பாக்கியம் பெற்ற புனிதரே துன்பப்படுவோருக்கு துணையாக நிற்பவரே ஏழைகளை ஆதரிப்பவரே உமை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு நாங்கள் கேட்க போகும் அல்லது கேட்டிருந்த விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடி எங்கள் துயரத்தையும் கவலையும் பயத்தையும் போக்குவீராக மகா பேறு பெற்ற புனிதரை நேர் ஏந்தியுள்ள குழந்தையேசுவிடம் எங்கள் தேவிகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார் துன்பத்துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு அமைதி தாரும் உமை நம்பி வந்த எங்களை கைவிடாதே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் சகோதரரை இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார் கூடியற்புதர் என பெயர் பெற்ற புனித அந்தோணியார் வழியாக இறைவன் நம்மீது ஏராளமான நன்மைகளை பொழிய ஜெபிப்போம் எங்களின் வறுமை துன்பம் நீக்கி நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி சகோதரர்கள் போல் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலவவும் நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரின் குற்றங்களை சகித்து குடும்ப சமாதானத்திற்காக பாடுபடவும் அவரவர் அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டி உதவியை தந்தரிட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம் இந்த நாளில் பங்கு கொள்ளும் உலகத்தின் மூலமாக திருப்பள்ளியில் பங்கு பெறும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தீய நண்பர்கள் உறவால் தங்கள் வாழ்வை பாழாக்காமல் இறைவன் தங்களுக்கு காட்டும் வாழ்வின் நிலையை தெரிந்து கொண்டு வாழ தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம் உமதருள் நாடி வந்திருக்கும் எங்களின் மனநோயையும் உடல் நோயும் போக்கி நாங்கள் உமது திருவுள்ளத்தால் நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம் கிறிஸ்துவர்களாகி நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்கள் நல்வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே மன்றாடுகின்றோம் நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அவனமாக எடுத்துக் கூறுவோம் குறிப்பாக கொரோனா தொற்று வியாதியானது பரவாமல் இருக்கவும் இது தேசத்தை விட்டு அகழ்வதற்காக நாம் ஜெபிப்போம் நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியார் வழியாக உண்மை மன்றாடுவோம் ஓ புதுமை வல்லலே இறைவனிடம் வல்லமையுடன் பரிந்து பேசுகிறவரே நாங்கள் கேட்டது எங்கள் வாழ்வுக்கு நல்லதல்ல என்றால் எங்கள் நல்வாழ்வுக்கு தேவையானது இறைவனிடம் நன்றி அறிதல் எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவு செய்து நாங்கள் இறைவன் அருளையும் ஆசிரியையும் பெற்று
அவரது அன்பு மக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ துணை புரிந்ததற்காக புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே மக்களிடம் செலுத்துகின்றோம். எங்கள் உடல் உள்ளம் ஆன்ம நோய்களை குணமாக்கி எங்களுக்கு உடல் வலிமையையும் மன அமைதியையும் ஆன்ம மீட்பையும் அளித்ததற்காக புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே மக்களிடம் செலுத்துகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் துன்பத்துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி கிறிஸ்துவ நம்பிக்கையில் நாங்கள் தளர்ச்சி வராமல் மகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரிந்ததற்காக புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே மக்களிடம் செலுத்துகின்றோம். நம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, விசுவாசிகளே, உமது பக்தர்களாக எங்களை விடுதலை கேட்டறியும் எங்களை இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நோயால் மருந்தும் நீரே எங்கள் நோய்களை போக்க வல்லவர். முதலாளும் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மளுடைய குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள், திருமண நாளை வடங்கத்தை அனுசரித்து மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் இருப்பவர்கள் அனைவருக்காகவும் இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இறைவாக்கினர் இசையாவை முன்குறித்து பேசியிருக்கின்றார். 53 4 வசனத்தில், இதோ அவர் நம்மளுடைய நோய்களை பிணிகள் எல்லாம் தாங்கிக் கொண்டார் என்று. தாங்கிக் கொண்டார் என்றால் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் அதை அனுபவிக்கின்றார். அந்த துன்பத்தில் அவர் பங்காளியாக அவர் மாறுகின்றார். இதுதான் கம்பாஷன் என்று நாம் சொல்லுவோம். பிறருக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்ததாக இதோ அவர் பார்த்தார். கம்பாஷன். இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இதோ நோயாளிகளை குணப்படுத்துகின்றார். கருணையுடன் அவர் நோக்குகின்றார். அவர்களுள் ஒருவராக இருப்பதை பார்க்கிறார். ஆனால் அவரை சுற்றி இருக்கின்ற உலகம், இதோ அங்கே இருக்கின்ற பெரியவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் மறைநூல் அறிஞர்கள், படித்தவர்கள், பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், பொறுப்புகளில் இருப்பவர்கள் பாராட்டுவதற்கு பதிலாக இவரை ஏளனமாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். பேய்களின் தலைவனாக பேசபூல் என்பவனை வைத்துதான் இவர் இந்த காரியங்களை செய்கிறார் என்று. இது எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு பேயை ஓட்டுவது அவனுடைய தலைவனை வைத்தே ஓட்ட முடியுமா? இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், சண்டை சச்சரவுகளை பார்க்கிறோம். ஒரு மகனை இதோ அடுத்தவர்கள் அடிப்பதற்கு நினைக்கின்ற பொழுது அவனுடைய தகப்பனை வச்சே அடிக்க முடியுமா? யோசித்து பார்க்கவே எவ்வளவு ஒரு அம்பட்டமான ஒரு அசிங்கமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காரணம், கடவுளுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படிதான் பேசுவார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார்கள். இன்றைக்கு நம்மளுடைய மத்தியிலும் இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அரசாங்கத்தை குறை சொல்வது, மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்களை குறை சொல்லுவது, அல்லது அந்த மருத்துவர்களோட செவிலியர்களை குறை சொல்லுவது, அங்கே அந்த மருத்துவத்துக்கு நாம் சென்றிருக்கின்ற பொழுது அவர்களை ஏளனமாக பார்ப்பது, அசிங்கமாக வக்கிரமான புத்தியோடு பார்ப்பது, குருக்களை, கண்ணியர்களை, ஆசிரியர்களை இப்படியெல்லாம் ஒரு சிலர் தான், ஒரு சிலர் இப்படி அசிங்கமான பார்வைகள் கொண்டு பார்ப்பது, ஏளனமாக பேசுவது, இரக்கமற்ற செயல்களை அவர்களுக்கு எதிராக செய்வது, இதெல்லாம் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே திரு அவைக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நிறைய நன்மைகள் செய்கிறவர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் இவ்வளவு அருமையாக வாழ்க்கையில் இதோ நடந்து வந்த அந்த பாதைகளை பார்க்காமல், தன்னுடைய தலைவர்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை கொடுக்காமல், தங்கள் கடவுளை அவர்கள் ஆராதிக்காமல், தமக்கு தாமே தலைவர்களையும் கடவுள்களையும் இதோ இஸ்ராயல் மக்கள் ஏற்படுத்தி கொண்டதை பார்க்க, பிரியமானவர்களே, இது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு, அவர்களுக்காக ஜெபிகள் என்று.
பேர்பட்ட மனிதர்கள் எப்படி ஜெபிப்பார்கள், எப்படி அவர்களிடத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. யார் எந்த பணியில் நாம் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஆன்மீக துறையில் இருந்தாலும் சரி, மற்ற உலக துறைகளில் நாம் இருந்தாலும் சரி, நமக்கு ஏளனங்கள் வருவது அது இயற்கையாகவே இருக்கும். பரவாயில்லை, ஆண்டவருடைய திருநாமத்திற்காகவும் கடவுளுடைய திரு உள்ளத்திற்காகவும் நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு காட்டிய நல்ல வழிமுறைகளுக்காகவும் நாம் நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கருணையின் மூலமாக கடவுளை காணலாம், பரிவின் மூலமாக படைத்தவரை காணலாம் என்று அழகாக சொல்லுவார்கள். எனவே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹென்றி டேவிட் என்பவர் சொல்லுவார், என்றுமே தோல்வியுறாத ஒரே முதலீடு நன்மைதனம் மட்டுமே. நன்மைதனம், இதை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். பவுலடிகளார் சொல்லுவார், அழுவாரோடு அழுகுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள். எனவே எல்லா சூழ்நிலையிலுமே நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நேர்மையானதையும் நன்மையானதையும் மட்டுமே நாம் செய்வோம். கடவுள் எல்லாரும் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையில் எப்படி கண்ணியான புனித மரியாதையும் வாழ்ந்துவதையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாக, இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை உன் திருமகளின் காட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நேர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்தாட்டு செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். முதல் வாசகம், இறைவாக்கினர் ஓசேயா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இஸ்ரவேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்துக் கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள், தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தை அவர்களுக்கு எதிராக எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மையடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ராயலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே? கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தார். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படி விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயீம் பாவம் செய்ததற்கன்றே பலிப்பீடங்கள் பல செய்து கொண்டார். அப்பீடங்களை அவன் பாவம் செய்ததற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்று அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றனர்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்டுகின்றார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை, அதற்கு மாறாக அவர்கள் தீச்சியர்களை நினைவில் கொள்கின்றார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார், அவர்களோ எகிப்து நாட்டுக்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி, இஸ்ராயேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளவர், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே,
வெறும் மனித கைவினையே பல்லவி. இஸ்ராயலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ராயலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. இஸ்ராயலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த எண்ணச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 9 பெரியவசனங்கள் 32-38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேய்ச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அழகளிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு இருப்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு இருப்பாய் ஆண்டவரே, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாவரனே. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமதுமைக்காகவும் புனித திருவாவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இந்த வரி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்குமே காணிக்கைகளை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்தருக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பணமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்மளுடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநடையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர் நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இன்னும் ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடுத்தவர்களை இழிவாக ஏளனமாக பேசாமல் அவருக்கு உரிய மரியாதையோடு பேசக்கூடியதும் செய்கின்ற செயல்களுக்கு தக்க மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதியை உண்டாக்குக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரியே, எங்கள் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவருந்தர் களைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரும் வெள்ளத்தில் எழுந்தருளி வர தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலைப்பாடு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, தேவனர் கொண்டே ஆண்டவர் நம்மளுடைய இதயத்துக்குள் ஆன்மாவுக்குள் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிர் ஆற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரே எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சார் பண்பாட்டு வேர்களை பேணிக்காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்தருளும். இயன்பின் ஊடகங்களை பொறுப்புணருடன் கையாண்டு அம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டுகிறோம். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்தருளும். ஆமென். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வீட்பளிக்கும் குடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையறாறு புகழ்ந்தேத்தவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.